ஸ்ரீ விநாயகா குருகுலம் உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே மீன ராசிக்கு புத்தாண்டு பலன்கள் மீன ராசியில் பூரட்டாதி ஒரு பாதமும் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்களும் கொண்டது மீன ராசி ஆகும் மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கின்றார் குரு பகவான் மீன ராசிக்கும் ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்து பத்தாம் இடமான தனுசு ராசிக்கும் அதிபதியாவார் பத்தாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் ராசியில் ஆட்சி பெறுவதால் உங்களுடைய மனதில் புதிய தொழில் தொடங்கும் எண்ணங்கள் மேலோங்கும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் தோன்றும் அனைத்து வேலைகளிலும் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வெற்றிகளைக் காண்பீர்கள் குரு பகவானின் ஐந்தாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்திலும் ஏழாம் பார்வை ஏழாம் இடத்திலும் ஒன்பதாம் பார்வை பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்திலும் பதிகின்றது குழந்தைகள் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளின் உடல் நலம் மேம்படும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் நன்மைகள் உண்டு கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கும் தொழிலில் முன்னேற்றமும் லாபங்களும் ஏற்படும் ஆசிரியர்களாக வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வும் பாராட்டுக்களும் கிடைக்கும் ஆபரண தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் தந்தையின் அன்பும் ஆதரவும் உண்டு தந்தை வழி சொத்துக்கள் மூலம் நன்மைகள் தேடி வரும் கோவில் திருப்பணிகளில் ஈடுபடும் எண்ணங்கள் மேலோங்கும் அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும் நண்பர்கள் மூலம் உதவிகள் உண்டு வாழ்க்கை துணைவர் அனுசரணையாக நடந்து கொள்வார் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குழந்தை வரம் வேண்டி நிற்பவர்களுக்கு மனதிற்கு இனிய செய்தி தேடி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஏப்ரல் மாதத்தில் குரு பகவான் மீனராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகின்றார் இரண்டாம் இடத்தில் உள்ள ராகுவுடன் சேர்க்கை பெறுகின்றார் இரண்டாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக தொழில் பத்தாம் இடத்தையும் பார்க்கின்றார் தொழில் தொடர்பான கடன்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் வேலை கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும் எதிரிகளின் தொல்லைகள் குறையும் உடல் தொடர்பான நோயின் தாக்கம் குறையும் உடல் நலம் பெறும் தொழில் தொடர்பாக வரவேண்டிய பழைய கடன் பாக்கிகள் வசூலாகும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் தேடி வரும் திடீர் பணவரவுகளும் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு புதிய தொழில் தொடங்கும் சூழ்நிலைகள் உருவாகும் உங்களுடைய பேச்சில் இனிமை கூடும் அனைவரிடமும் அன்பாக பேசி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ராசிக்கு பாக்கியாதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகனம் வாங்கும் முயற்சியில் இருப்பவர்களுக்கு வாகன யோகம் உண்டு காவல்துறையில் வேலை முயற்சி செய்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும் கமிஷன் ஏஜென்டாக வேலை செய்பவர்களுக்கு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய திறமையான பேச்சின் மூலமாக தொழிலில் வேலைகளில் முன்னேற்றங்களை காண்பீர்கள் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கும் விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகின்றார் பனிரெண்டாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கின்றார் தொழிலில் விரயங்கள் அதிகரிக்கும் தொழிலில் புதிதாக முதலீடுகளை செய்யும் முன்பு கவனமுடன் ஆலோசனைகளை செய்து செய்ய லாபங்களை காணலாம் எந்த காரியத்திலும் அவசரம் காட்டாமல் இருப்பது நலமாகும் வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையும் குடும்ப நபர்களிடம் பேசும்போது நிதானத்துடன் பேச குடும்பத்தில் சச்சரவுகள் குறையும் குடும்ப விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசி ஆலோசனைகள் செய்யாமல் இருப்பது மிகவும் நலமாகும் கடன் வாங்கும் போதும் கடன் கொடுக்கும் போதும் கவனமுடன் செயல்படவும் உடல் நலனிலும் கவனம் தேவை பழைய உணவுகளை தவிர்ப்பது நலமாகும் சரியான நேரத்திற்கு உணவு உண்பதால் உடல் நலக்குறைவு ஏற்படுவதை தவிர்க்கலாம் தந்தையுடன் வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் சிறப்பாகும் ராசிக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் நான்காம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியான புதன் இருவரும் ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தில் சேர்க்கை பெற்று ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கின்றனர் தந்தையே தாயின் உடல் நலம் மேம்படும் வீடு நிலம் வாங்கி விற்கும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு லாபங்களும் உண்டு அரசு தொடர்பான வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் உண்டு தாய்மாமன் மூலமாக தொழிலுக்கு உதவிகள் தேடி வரும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் உங்களுடைய பேச்சின் மூலமாக அனைத்து வேலைகளையும் சாதிப்பீர்கள் வேலைக்கு செல்லும் இடத்தில் எதிர்பாலினித்தவரிடம் கவனமுடன் பேசிப் பழக பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் வாழ்க்கை துணையருடன் பேசும்போது கவனமாக பேச குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் விலகும் உடலில் சிறு பாதிப்புகள் வந்தாலும் உடனுக்குடன் சரி செய்து கொள்வது நலமாகும் மீன ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை நாளில் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சூட்டி வழிபட தொழில் முன்னேற்றம் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை நாளில் ஹனுமானுக்கு துளசி மாலை சூட்டி வழிபட குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் புதன்கிழமை நாளில் மகாவிஷ்ணுவுக்கு விளக்கேற்றி வழிபட தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்